தோசாட்ட பீட்சா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சாம்பார் இது நம்மளுடைய இந்திய நாட்டு கறி வகைகள்லேயே ஒரு ரொம்பவும் விரும்பப்பட்ட, எல்லோருக்கும் ஆவலை சாப்பிடணும் தூண்டக்கூடிய ஒரு டிஷ் இது. இந்த சாம்பாரின் சுவையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா சாம்பார் பொடி. அந்த சாம்பார் பொடியை எப்படி சுலபமாக அதே நேரத்தில் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்போ வேணாலும் சாம்பார், அதை தவிர நல்ல நல்ல டிஷ்ஷஸ் செய்யும்போது இந்த சாம்பார் பொடியை நம்ம உபயோகப்படுத்துவோம். அதையும் நீங்கள் தோசா பீஸாவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்பேற்பட்ட பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் தனியா அல்லது கொத்தமல்லி விதைகள், கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், பச்சரிசி 50 கிராம், மிளகு 20 கிராம், வெந்தயம் 40 கிராம், சீரகம் 25 கிராம் மற்றும் 2 தேக்கரண்டி பெருங்காயம். இந்த சாம்பார் பொடிக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுக்கணும். மெதுவாக ஒன்று ஒன்றா சட்டியில் போட்டு வறுக்கணும். இதை எப்படி சுலபமாக ஜாலியாக மைக்ரோவேவ்லேயே பண்ணிடலான்னு பார்க்கலாம். அதனால் முதல்ல உங்களுடைய மைக்ரோவேவ் வைக்கக்கூடிய ஒரு தட்டு, அந்த தட்டில் தனியா விதைகளை, கொத்தமல்லி விதைகளை போட்டு 3 நிமிஷம் மைக்ரோவேவ் ஹையில் வைக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தனியா எடுக்கிறேன். எனக்கு நல்லா தனியாவோட வாசனை ரொம்ப நல்லா வருது. இந்த எப்படி வறுப்பட்டிருக்குன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கலர் வந்து லேசாக மாறியிருக்கு. ரொம்பவும் மாறிடுச்சுன்னா அது ஒரு தீஞ்ச வாசனையை கொடுத்துரும் நம்மளுடைய சாம்பாருக்கு. சாம்பார் பொடி தான் சாம்பாரோடைய சுவையவே கூட்ட போகுது. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லேசான நிறம் மாற்றம் தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு வாசனையும் நல்லா வந்துடும். வறுப்பட்டதுனால வீடு ஃபுல்லாக தனியாவோட வறுத்த வாசனை வரும். அதனால் உங்கள் மைக்ரோவேவ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக 3-5 நிமிஷங்களுக்குள்ள இந்த தனியா வறுபட்டுரும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போ நம்ம வறுத்த தனியாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுறோம். இது ஆறட்டும். இதுக்குள்ள அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பருப்பு வகைகளை ஒவ்வொன்றா நீங்கள் தனியாக சட்டியில் வறுக்கிறதா இருந்தால் ஒன்று ஒன்றா வறுத்து எடுக்கணும். ஆனால் மைக்ரோவேவில் வைக்க போகிறதுனால, இது கொஞ்சம் பெரிய தட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், 3த்தையும் பருப்பு அப்புறம் அரிசி இதெல்லாத்தையும் இந்த தட்டில் நல்லா இப்படி பரப்பி வச்சு மைக்ரோவேவில் 3-7 நிமிஷம் அந்த நிமிஷத்தை வந்து வறுப்படுறத பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே மைக்ரோவேவில் வைக்க போகிறோம். சரியாக 6 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் நம்ம மைக்ரோவேவ்லேருந்து இதை வெளியில் எடுத்திருக்கேன். 3-7 நிமிஷம் ஏன் சொன்னேன்னா, 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா நல்லா கலர் மாறி இருந்துச்சு அங்கங்கே. அடுத்து 1 நிமிஷம் விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நல்லா பாருங்கள், அரிசியெலாம் லேசாக கலர் மாறி இருக்கு, பருப்பும் கலர் மாறி இருக்கு. பொதுவாக கடலைப்பருப்பு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் கடலைப்பருப்பு அதுக்கேற்ற மாதிரி நடு பக்கமோ சூடு எங்கே அதிகம் படுதோ அந்த இடத்துல அதை வச்சு வறுத்துருங்க. இப்போ 6 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி குளிர விட போகிறேன். அடுத்தது அடுத்த வறுக்கிறதை பற்றி சொல்ல போகிறேன். இப்போது நம்மளுடைய மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாத்தையும் போட்டு திரும்பவும் மைக்ரோவேவில் 5 நிமிஷம் வைக்க போகிறோம். இது மைக்ரோவேவில் வைக்கிறதுனால என்னென்னா, நம்ம பாட்டுக்கு இதை வச்சுட்டு இந்த பக்கம் இன்னொரு வேலையை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ சரியாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மைக்ரோவேவ்லேருந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக நல்ல ஒரு சரியான பக்குவத்தில் இது எல்லாமே வறுப்பட்டிருக்கு. எனக்கு வந்து இங்கே வாசனை நல்ல மூக்க தொலைக்குது. நீங்கள் இதை வீட்டில் செய்யும்போது நிச்சயமாக இதை உணர்வீங்க. அதனால் இதே பக்குவத்தில் எடுத்துருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் படி வந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4, 5 ஒரு நிமிஷமாக பார்த்து எடுத்துடலாம். இதை 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் மாற்றி ஆற விட்டு குளிர விட்டு மிக்சியில் இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெருங்காயம் 2 தேக்கரண்டி சொல்லியிருந்தோம், அதை இது கூட சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போது மிக்சியில் அரைச்சிட்டேன். பாருங்கள் இந்த பொடி எப்படி வந்திருக்குன்ட்டு.
நல்ல வாசனையோட அருமையா அரைஞ்சிருக்கு இந்த பொடி. இதை நான் ரெண்டு தடவையா நமக்கு சொன்ன அளவுக்கு வந்து ரெண்டு தடவையா மிக்சியில போட்டு அரைச்சு பொடியை தயார் பண்ணிருக்கேன். அரைச்ச இந்த பொடியை நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டிய ஒரு டப்பாலையோ ஒரு பாட்டில்லையோ காற்று புகாத வண்ணம் இதை அடைச்சி வச்சிடலாம். இது வந்து 3 மாதம் 6 மாதம் ஏன் சில சமயம் 1 வருஷம் கூட நீ உபயோகப்படுத்துறத பொறுத்தது கெட்டு போகாது. வண்டு பூச்சி வராமல் இருக்கணும்னா இதுக்குள்ளார வந்து ஈரமான கரண்டி அது மாதிரி போடாமல் நல்ல காஞ்ச கரண்டியாக உபயோகப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும். இதில் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் அப்புறம் மஞ்சள் இது ரெண்டுத்தையுமே போட்டு அரைக்கல. ஏன்னா இந்த பொடியை சாம்பார் மட்டும் இல்லை மற்றபடி நிறைய வத்த குழம்பு குழம்பு வகைகளுக்கெல்லாம் நான் உபயோகப்படுத்துவேன். இது எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பாரம்பரியமான முறை இது. அதனால் இதை தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் மிளகா பொடியை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். நண்பர்களே, நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இதை இதே மாதிரி வறுத்து மெஷினில் கொடுத்து ஃபைன் பவுட் பொடியாக அரைச்சி உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நண்பர்களே, நன்றி. தோசா டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. வணக்கம்.